இன்றைக்கி அமாவாசைனால அவுள் பாயசோட நலம் தலாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வியூஸ்க்கு இன்றைக்கி தேங்காய்பால் ஊற்றி அவுள் பாயசம் செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறாங்க. ஓவர் டு மேடம், சொல்லுங்கள். அவுள் மெலிசவுலாம் எடுத்துக்கலாம், சத்தமா சொல்லுங்க. மெலிசவுலாம் எடுத்துக்கலாம், கெட்டி அவுளும் எடுத்துக்கலாம். நான் மெலிசவுல் தான், லேசான அவுள் தான் எடுத்திருக்கேன். அதை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு ஒரு முத தண்ணிய லேசா ஒரு சீக்கிரமா அலசி கீழே ஊத்திட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் ஊற வச்சோம்னாவே போதும், நல்லா ஊறிக்கும். கெட்டி அவுள்னா மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதை கையிலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு லைட்டாக வேக வச்சுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இல்லை இல்லை, சும்மா பாத்திரத்தில் வச்சாவே போதும். இதை சும்மாவே சாப்பிடக்கூடிய பொருள் தான் இது. நம்ம டேஸ்ட்டுக்காக அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால், முதப்பால் கெட்டிமான பால், அத வேக வச்சுட்டு நமக்கு நாட்டு சக்கரை, நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். விருப்பமானவங்க வெள்ளமும் இடிச்சு போட்டுக்கலாம், சக்கரையும் போட்டுக்கலாம். எது வேணுமோ அந்த ஸ்வீட்டை போட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு அதுல நெய் ஊத்தி, ஒரு தாளிக்கிற கரண்டியில நெய் ஊத்தி திராட்சை முந்திரி இத வறுத்து அதுல போட்டுற வேண்டியதான். ஏலக்காய் தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறமேல கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேல தேங்காய் பால் புழிஞ்சு அதில் ஊற்றி கிளறிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவளுக்கும் தேங்காய் பாலுக்குமே எப்பொழுதுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்படி நமக்கு வேணுங்கிறதுக்குன்னு தகுந்தாப்பில் செஞ்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். நம்ம வேணுங்கன்னா நெய்யும் நல்லா நிறையா ஊற்றிக்கலாம். நான் கச்சிதமாக தான் ஊற்றினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நலந்தான் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.